இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வஞ்சரம் ஃபிஷ் பிரியாணிங்க. வஞ்சரம் இல்லை நமக்கு எது செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஃபிஷ் பிரியாணி தான் சொல்லவே தவிர செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. அரிசி கொஞ்சம் கூட உடையாம மீனும் உடையாம சூப்பராக பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்து பக்க வீடியோக்குள்ள போகலாம். மீன் பிரியாணி செய்யறதுக்கு மீனை வந்து மேரினேட் பண்ணிக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தேவையான அளவு, குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஆஃப் லெமன், ஒரு இந்த ஸ்பூன் அளவுக்கு இதுல ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் இது குழம்பு மிளகாய் தூள். நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆஃப் லெமன் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இந்த பதத்தில் நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ அரிசியில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். அதே போல் ஒரு கிலோ வஞ்சரம் ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்துச்சுக்கோ. நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம பிரியாணி பண்ணிக்க போகிறோம். இந்த மீனை ஒவ்வொரு துண்டுகளாக எடுத்து இப்போ இது போல் மசாலா பரட்டி வச்சிடலாம். நீங்கள் இந்த மெத்தடில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபிஷ் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த விதமான கவுச்சி ஸ்மெல் எதுவுமே வராது. இப்போது மீன் மேலே ஃபுல்லாக எல்லா மசாலாமே அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 minutes போல் அப்படியே மூடி வைங்க, கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி செய்கிறதுக்கு அரிசி ஊற போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ 1 kg இது. நம்ம இன்றைக்கி 1 kg தான் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த அரிசி வந்து எத்தனை டம்ளர் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஃபுல்ஃபுல்லாக போட்டோம்னா இதில் 4 டம்ளர் அளவுக்கு வருது. ஸோ அப்போ நம்ம 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ நம்ம 2 தண்ணி அரிசியை நல்லா கழுவிக்கலாம். அதுக்கப்புறம் இதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மிச்சம் நம்ம 4 டம்ளர் வந்து பிரியாணியில் தண்ணி கொதிக்க வைக்கும் போது ஊற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் அரிசியை நல்லா கழுவிட்டு 2 வாட்டி கழுவிட்டாங்க. அதுக்கப்புறம் இதே டம்ளரில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரிசியை ஊற போட்டுக்க போகிறோம். அரிசி நீங்கள் எப்போ ஊற போட போகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் குண்டா வைக்கணும் பிரியாணிக்கு. அதுக்கு முன்னாடி அரிசியை ஊற போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேன் வச்சுக்கோங்க. இது போல் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். மீனை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பு சிம்லையாக இருக்கட்டும். எல்லா மீனையும் போட்டாச்சு. அடுப்பு சிம்லே வச்சு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஒரு பக்கமும், அதே பக்கம் திருப்பி போட்டு 2-3 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க. நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஓவராக ஃப்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஓவராக ஃப்ரை பண்ணிட்டோம்னா நம்ம பிரியாணியில் தான் போட்டு சாப்பிட போகிறோம். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்ம நல்லா அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். மீன் உடையாமல் திருப்புங்க. அப்போதான் பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்டு சூப்பராக முழுசு முழுசா. எல்லா மீனையும் நம்ம திருப்பி விட்டாச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பக்கம் 2-3 நிமிஷம் வேகட்டும், நம்ம எடுத்துடலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இதே பதத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க மீன். போதும். பிரியாணி செய்ய பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு. இப்போ 100-120 ml அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 4 ஏலக்காய், 4 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, அதுக்கப்புறம் 2 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த அன்னாச்சி பூ, மராட்டி மொக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் இல்லை. ஸோ இது மட்டும் தான் நான் ஆட் பண்ண போகிறேன்.
எடுத்துக்கிறேன். முந்திரி வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க. எங்களுக்கு வந்து பிரியாணியில் முந்திரி போட்டு சாப்பிட்டா பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ்னால் கொஞ்சம் பெருசாகவே வச்சுக்கலாமே. மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு வரும். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து இது போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவர் நல்லா வரும். பிரியாணியில் நீட் நீட்டாக வெங்காயம் தெரியும். எண்ணெயோடு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் இது போல பொன்னிறமாக மாறி வரும்போது இப்போ நம்ம ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை இப்போ நம்ம சேர்க்குறோன்னா இந்த வெங்காயத்து கூட சேர்ந்து வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சோண்டு புதினாவும் சேர்த்துக்கலாம். 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, சரிங்களா? அந்த அளவுக்கு தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மீன் கூட சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டோம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்ட பிறகு அதே போல 10 செகண்ட்ஸ்லேயே இப்போ நம்ம 200 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 300 கிராம் அளவுக்கு தக்காளி நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது நாங்கள் ரொம்ப பெரிய பெரிய தக்காளியாக தான் இருந்துச்சு, அதனால 3 தக்காளி தான் சேர்த்துருக்கோம். தக்காளி நல்லா குழைவாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மிக்ஸ் பண்ணி. தக்காளி வெங்காயம்லாம் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரணும். ஸோ நல்லா குழைவாக தான் வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன், அது நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி தானே சேர்க்கணும், அதில் 4 டம்ளர் அரிசியில் ஊற போட்டுட்டோம். இப்போ அந்த 1 டம்ளருக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச ஜார் இருக்கு, ஸோ அதை கழுவி ஊற்றிக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜார் கழுவுன தண்ணி அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறேன். நம்ம வேஸ்ட் தானே ஆகும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஒட்டிட்டு இருக்கோம், ஸோ அதை நம்ம கழுவி ஊற்றிக்கினா நல்லது தானே. 5 நிமிஷம் போல் மூடி வைக்கலாம். அப்படியே கொதி வரும், நல்லா சலசலன்னு கொதிக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்களா அப்படியே கொதிக்குது தண்ணி. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி போட்ட பிறகு அடுப்பை ஃபாஸ்டா தீ ஃபாஸ்டா வச்சிருங்க. அப்படியே மெதுவா சைட்ல கரண்டி வச்சு கலரி விடுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து அடுப்பு சிம்ல இருக்க கூடாது, ஏன்னா அரிசி வந்து நெறி கட்டிக்கோன்னு சொல்லுவாங்க. ஒரு அரிசி வெந்தோ ஒரு அரிசி வேகாமே ஆகிடும். ஸோ அடுப்பை ஃபாஸ்டா வச்சு சைட்ல இருந்து இப்படி கலரி விடுங்க. அரிசியை ரொம்ப ஃபாஸ்டா கலராதிங்க, ஏன்னா உடஞ்சிரும். ரொம்ப மெதுவா ஹேண்டில் பண்ணுங்க பூ போல. இது போல லைட்டா கலரி விட்டு தட்டு போட்டு மூடிடுங்க, கொதிக்கட்டும். அரிசி போட்டு கொதிக்கிற சவுண்ட் வெளியே கேக்குது. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணணும். லைட்டா இப்படி ஓரமா ஒதுக்கி விட்டுட்டு இந்த எண்ணெய் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இங்கிருந்து லைட்டா இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு. நமக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் தேவைப்படுது, அதை நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன்.
உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பக்கமா அரிசியை தள்ளிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு, இப்ப கரெக்டா இருக்கு. ஒரு பக்கமா அரிசியை தள்ளிட்டு இப்ப நம்ம வறுத்து வச்ச மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவா இந்த அரிசி எல்லாம் எடுத்து இப்ப இந்த மீன் மேல அப்படியே போடுங்க. இப்படி லைக் ஒளிச்சு வைக்கிற மாதிரி இந்த மீன், அப்பதான் இந்த அரிசியோ பிரியாணியோட ஸ்மெல் அந்த மீன்ல இறங்கும், மீனோட ஸ்மெல் பிரியாணில இறங்கும். பட் பொறுமையா பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் ஃபாஸ்டா ஹேண்டில் பண்ணினீங்கனாலும் உடஞ்சிரும் மீன். இந்த எக்ஸஸா இருக்க மசாலா எல்லாத்தையும் நம்ம அப்படியே வலிச்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருங்க. அதை நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி மேலே தூவிட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். ஆஃப் லெமன் மிச்சம் வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கலாம். பிரியாணி கூட இப்போ இன்னும் அதிக சுவையை கூட்டுறதுக்காக நம்ம 1/2 குழிக்கரண்டி நெய்யை சேர்த்துக்க போகிறோம். பிரியாணி மேலேயும் ஊற்றி விடுங்க, அப்படியே சைட்லேருந்து கொஞ்சம் அப்படியே ஊற்றி விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தட்டு போட்டு மூடிடுங்க. வீட்டில் ஏதாவது இது போல வேஸ்ட் கல் இருந்துச்சுன்னா, தோசைக்கல் ஏதாவது நம்ம பழசு வச்சுருந்தோன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல் மேலே அடுப்பு மேலே இந்த தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை தூக்கி போடுங்க. கரெக்டாக 20 மினிட்ஸ் போல் நம்ம தம் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஒரு செட்டப்பில் தான் இருக்குது. கீழே கல், அதுக்கு மேலே வந்து பாத்திரம் வச்சு, மேலே வெயிட்காக இது வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் போல் அப்படியே தம்மாட்டோம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம். 20 மினிட்ஸ் லேட்டர். ஹாய் பூஜா செல்லம். ஹாய் மம்மி. என்ன மீன் பிரியாணி செஞ்சிட்டீங்களா? செஞ்சிட்டேனே, வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு செஞ்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமாம், வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? சாப்பாடெல்லாம் நல்லா வெந்திருக்கு வளர்க்கே. பொறுமையா கலருங்க. மீன் தூள் லேயர்ல தான் மீன் இருக்கு. ஓகேவா காய்ஸ், இப்ப உங்களுக்கு நான் கலதி காட்டுறேன். மீன் பாருங்க எப்பா துண்டு துண்டா சூப்பரா இருக்குதுமா. ஆமா, மீன் ஃப்ரை பண்ணி நம்ம எப்பயும் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணிருக்கேன். வேற வேற லெவல் சாப்பாடு, செம்மையா இருக்குது பூஜா. எப்பா பங்கி வர உதிரி உதிரி உதிரியா, கொஞ்சம் கூட குழையாம, வேகாமையும் இல்ல குழையவும் இல்ல. மீன் இதோ பாருங்க, மீன் அப்படியே முழுசா இருக்கும். விரட்டி போட்டு காட்டுறேன். அதெல்லாம் மேல போட்டுக்குமா, ஏன்னா இப்ப நம்ம ஷார்ட்ஸ் எடுக்கணும் இல்லையா. சரி, இந்த ஓர போட்டுக்கோ. செம்ம செம்மம்மா, நல்லா பெருசு பெருசா வாழ்ந்து கொடுத்தேன். வஞ்சிரம் மீன். இப்போ இந்த பக்கம் கலருங்க, மெதுவா கலருங்க. ஆஹா, மீன் பிரியாணி வழக்கம் போல வேற லெவல்ல இருக்கும் போல இருக்கே. நீங்க எப்ப பாரு சிக்கன் மட்டன் நம்ம சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சுன்னா வீட்டுல கண்டிப்பா இது ட்ரை பண்ணுங்க. டிஃபரண்ட் டேஸ்டா இருக்குங்க. எல்லாத்த விடவும் எல்லா பிரியாணியை காட்டிலும் இந்த மீன் பிரியாணி வந்து செம்ம ருசியா இருக்கும். தெகட்டாது நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும். இப்ப மட்டன் சிக்கன் எல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பிட்ட ஒரு தெகட்ற ஃபீலிங் வரும். ஆனா இந்த வந்து இந்த மீன் பிரியாணி, எறா பிரியாணி எல்லாம் அதெல்லாம் இன்னும் 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 சாப்பிட சாப்பிட கேட்டுக்கிட்டே இருக்கும். உண்மையிலேயே எறா கூட சூப்பரா இருக்கும். அதுதான் சொல்றேன், எறா பிரியாணி கூட சூப்பரா இருக்கும். தட்டா பாபாய். மாமி டேஸ்ட் பாருங்க, பார்க்கலாமே. ஃபிஷ் எல்லாம் போட்டு காட்டுங்க. சாப்பிட்டு காட்டுறது பாரு, சாப்பாடு பாருங்க, உதிரி உதிரி உதிரியா நான் எவ்வளோ லென்த்தாக வந்திருக்குது. நம்ம கடை அரிசி ஃபிஷ்ஷு போட்டு காட்டுங்க. அப்பா சூப்பராக வந்திருக்குமா, சூப்பராக வந்துருக்கு. சரி இப்போ எடுத்து சாப்பிடுங்க. அப்படியே சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. மீன் சாப்பிட்டு சொல்றேன், சாப்பிடுங்க. உப்பு காரம் உறுப்பு எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு. சூப்பரா சமைச்சிட்டோம். பூஜை கட்டிக்கு போறவன் கொடுத்து வச்ச நல்லா நீ இருக்கிற வரைக்கும் நாங்களும் ருசி ருசியே சாப்பிட்டுக்கிறோம். இப்படி ஹோட்டல்ல சாப்பிடற மாதிரி ஸ்டைல் இருக்கா? அதே மீன் பிரியாணி வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குடா. ஹோட்டல் சாப்பாடு வேற, இது அவ்வளவு ருசியா இருக்கு. சரி ஓகே சாப்பிடுங்க. மீனை புட்டு அப்படியே இந்த சோத்துல வச்சு ஆமா.